ஹாய் வணக்கம், நான் உங்க வல்ல சேவாத்தியார். பொதுவாகவே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வந்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அது ஸ்கூல் ரிலேட்டடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ நமக்கு டீச்சர்ஸ் டே வந்துச்சு. டீச்சர்ஸ் டே வந்த உடனே ஸ்கூலுக்கு போன உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நல்லா விஷ் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க, கிரீட்டிங் கார்டு அந்த மாதிரி இது கொடுத்தாங்க, சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கெட் மணியில இருந்து வாங்கி தந்ததுனால அந்த கிஃப்ட் ரொம்பவே ஒர்த்தா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அது என்ன அப்படிங்கறதுதான் உங்களோட நான் இப்போ பகிர்ந்துக்கிற போறேன். பாருங்க, போனோம், நல்லா விஷ் பண்ணிட்டு எங்களுக்கு பார்க்கும்போது விஷ் பண்ணிட்டு கேக் கொடுத்தாங்க, கிரீட்டிங் கார்டு கொடுத்தாங்க, சாக்லேட் கொடுத்தாங்க. சாக்லேட் எல்லாம் அங்கேயே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டேன், அதனால அதை போட முடியல. இந்த மாதிரி நிறைய பேனா கொடுத்தாங்க. பேனா அதாவது ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாவே நம்ம வச்சுக்கிற மாதிரி நிறைய பேனா கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யுவர் கிஃப்ட்ஸ். இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப வேல்யூபிள் எனக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கெட் மணில இருந்து நீங்க கிஃப்ட் வாங்கிட்டு வர்றீங்க பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கட்டாயம் இந்த தடவை குழந்தைகள் தின விழா உங்களுக்கு மறக்க முடியாதபடிக்கு கட்டாயம் நான் செய்வேன். ரைட், அப்படி வந்த கிஃப்ட்ஸ் மத்தியில அன்னைக்கு கரெக்டா பார்சல்ல இன்னொரு ஒரு கிஃப்டும் வந்துச்சு. பொதுவா நமக்கு டிஷர்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறது பிடிக்கும், அதுலயும் பர்சனலைஸ்டா பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். பர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வலசை வாத்தியாருன்னு எம்ப்ளம் போட்ட மாதிரியான பர்ஸ் வச்சிருப்பேன், அதுவும் ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கிஃப்டா கொடுத்தது தான். இப்போ இந்த டிஷர்ட்ஸ், ரெண்டு டிஷர்ட்ஸ் வந்திருக்குது. என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம டிராவல் விரும்புறவங்க, அதனால யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆஹா, சூப்பரா இருக்குல்ல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த டிஷர்ட் வந்து எனக்கு சர்ப்ரைஸா ஒருத்தங்க அனுப்பியிருந்தாங்க, சந்தோஷமா இருந்துச்சு. அது கூடவே சேர்த்து இன்னொரு ஒரு டிஷர்ட் வந்துருந்ததுங்க, இதுவும் கடந்து போகும். ஆகா, நம்ம வலசை பறவை போற மாதிரி இருக்கு, பட்டம் போற மாதிரி இருக்கு, அழகா மூணு ஹார்ட்டை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க, டிசைன் சூப்பரா இருக்கு. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, ரொம்பனா ரொம்ப அருமையா இருக்கு. இந்த வருஷம் டீச்சர்ஸ் டே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பர், இந்த பென், இந்த டிஷர்ட்டு, மாணவர்களுடைய அன்பு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ரொம்ப 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 சந்தோஷமா நான் இந்த டீச்சர்ஸ் டே கொண்டாடினேன். என்னுடைய பழைய மாணவர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட பேச முடிஞ்சது, அவங்க எனக்கு பேசினாங்க. அவங்க இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல, ரெவன்யூலன்னு இருக்காங்க, ஒரு சிலர் டீச்சிங் ப்ரொஃபஷன்லயும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பேசினாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுத்த நாள். அடுத்து ஏதாவது ஒரு வலசை போகும்போது இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு நான் பேசுறேன், அது எனக்கு கிஃப்ட் கொடுத்த அந்த ஸ்பெஷல் பர்சனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ற மாதிரியும் இருக்கும். அடுத்து இந்த மாதிரியான வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.